வழங்கப்படுகிறது ராமோ ராமோ ராமயதி பிரஜா நாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்திலேயே வருவது ராமனுடைய பிரஜைகள் மிக்க அன்பு கொண்டவர்களாய் ராமன் வாழ்வதற்கென்று எல்லா தெய்வங்களையும் வேண்டுபவர்களாய் ராமனுக்கென்னே வாழ்ந்தார்களாம் முக்தி தரும் கஷேத்திரங்களுள் முதன்மை பெற்றது அயோத்தியா அவ்வயோத்தியில் பிறந்த ராமன் தற்போது கிஷ்கிந்தையில் உள்ளான் சீதையை தேடி வந்த இராமன் சுக்ரீவனுடைய தோழமை கொண்டான் ஹனுமானை அறிந்து கொண்டான் சுக்ரீவன் தன் அண்ணனான வாலியை முடித்து அரசை திரும்பப் பெற்றுக் கொடுக்கும்படியும் வாலி கவர்ந்து போன தன் மனைவியை பெற்றுக் கொடுக்கும்படியும் வேண்டுகிறான் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை ஏற்பட்டது அப்போது ராமன் ஓர் அம்பால் வாலி அடித்து வீழ்த்தினான் இதெல்லாம் குரங்குகள் மிக்க வாழ்ந்திருக்கும் கிஷ்கிந்தையில் நடந்த சரித்திரம் கிஷ்கிந்தா காண்டத்தில் உள்ளோம் இந்த காண்டத்துக்கு ஏற்றாற் போலே நிறைய ஆஞ்சநேயர் ஆலயங்களை ஹனுமான் சன்னதிகளை சேவித்து வருகிறோம் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது அந்த வரிசையில் இன்று சென்னைப்பட்டணத்துக்கு வெளியே புதுப்பாக்கம் என்னும் கிராமம் மலை மேலிருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் வண்டலூரிலிருந்து திருப்போரூர் போகும் நெடுஞ்சாலையில் வண்டலூரிலிருந்து பதினெட்டாவது கிலோமீட்டரிலும் திருப்போரூரிலிருந்து பதிமூணாவது கிலோமீட்டரிலும் உள்ளது புதுப்பாக்கம் சுற்றி வர நிறைய அலுவலகங்கள் புது கட்டிடங்கள் இவ்வூரே புதிதாக உருவாகிருக்கிறது ஹனுமான் அல்ல அவர் பழையவர் அவரை தவிர மற்ற்தான் இவ்வூருக்கு புதியது புதுப்பாக்கம் நூத்தி எட்டு படிகள் போக வேண்டிய சிறு மலை வியாசராஜராலே பிரதிஷ்டை சென்னப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி இம்மலையில் ஆஞ்சநேயர் தரையிலிருந்து சுமார் நானூத்தம்பது அடி உயரத்தில் எழுந்துருளி உள்ளார் படிகள் ஏறுவதற்கு மிக எளிமையானவை படி ஏறுவதற்கு முன்பாகவே நீண்ட கருடம் உயரமாக சிறகடித்துக் கொண்டு உள்ளார் அவரை வணங்குகிறோம் வாயிலில் மேலே வீராஞ்சனேயர் திருக்கோயில் என்று சொல்லும்படிக்கு ஒரு மண்டபம் உள்ளது மண்டபத்திலிருந்தே மலையை நோக்கி தொழுது கொண்டு மெதுவே மலையை ஏறுகிறோம் சிறு வாகனங்கள் செல்வதற்கும் பாதை உள்ளது ஆனால் படிகளே எளிதில் ஏறும்படி தான் உள்ளன அதுவும் தள்ளி ரெண்டு மூணு படிகள் தான் மெதுவே படியேறி மேலே செல்கிறோம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் பதினாறு கால் மண்டபத்தில் சுவாமி எழுந்துருளி உள்ளார் இம்மலையே ஓர் யானை படுத்திருப்பதைப் போல் இருக்கிறபடியால் கஜகிரி என்று இதற்கு பெயர் ஏற்பட்டுள்ளது கஜம் என்றால் யானை கிரி என்றால் மலை கஜகிரி யானமலை நாம் மதுரை பட்டணத்துக்கு பக்கத்தில் ஆனமலை கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே பட்டணத்துக்கு வெளியே கஜகிரி பல்லவர் காலத்தில் இத்திருக்கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது தற்போதெல்லாம் சுமார் ஐந்து ஆண்டுகளாக பௌர்ணமி தித்தி தோறும் கஜகிரியை வலம் வருவது மக்களால் விரும்பி செய்யப்படுகிறது கிரிவலம்னு கொண்டாடுகிறார்கள் சுவாமியினுடைய திருக்கோவில் இரண்டாக உள்ளது ஓர் புறம் ஆஞ்சநேயருக்கு சன்னதி மற்றொரு புறத்தில் ராமனுக்கு சன்னதி அழகான விமானம் உள்ளே நுழையும் போதே நடுவில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஆஞ்சநேயரும் இருமருங்கிலும் ஆஞ்சநேயர் இரு திருக்கோலங்களோடே எழுந்துருளி உள்ளார்கள் இவர்களை தரிசித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான ராமர் சன்னதி பளபளப்பாய் இப்போதும் புதும மாறாமல் இருக்கும் ராமர் நடுவிலை ராமர் ஒரு சர்ப்பத்தை போல் வளைந்திருக்கும் வில்லை கையில் பிடித்திருக்கிறார் ஓர் புறத்தில் இலக்குவனும் மற்றொரு புறத்தில் சீதையும் நின்ன திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக தரிசனம் கொடுக்கிறார்கள் ராமரையும் மலையையும் விமானத்தையும் என்று சேவித்துக் கொண்டோம் நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது வீர ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கலாம் அதற்கு முன்பாக இப்போது நாம் கிஷ்கிந்தா காண்டத்தின் பதினெட்டாவது சர்க்கத்தில் உள்ளோம் வாலி கொடுத்த கேள்விகளுக்கெல்லாம் ராமன் என்ன விடை கூறினார் என்ற சுருக்கமாக தெரிவித்தேன் அதனுடைய ஸ்லோகங்களை பார்க்கலாம் இக்ஷா கூணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா தாம் பாலை தர்மாத்மா பரதஹா சத்யவான் ரிஜுகு மொத்த பாரத தேசமே இக்ஷ்வா குலத்தைச் சேர்ந்தது காடோ தண்ணீரோடும் நதியோ மலையோ அனைத்தும் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதே நாட்டை தற்போது பரத நாள்கிறான் என்னை காட்டை பார்த்து வர சொல்லியிருக்கிறான் அதற்குத்தான் நாம் வந்தோம் உன்னிடம் இரண்டு குற்றங்களைக் கண்டோம் கூறுகிறேன் கேள் ஜேஷ்டோ பிராத்தா பிதோ வாபி வித்யாம் பிரயச்சதி திரயஸ்தே பிதரோ ஜேயா தர்மேச்ச பதிவர்த்தின நம்முடைய ஆசானாக இருக்கட்டும் நம் மூத்த அண்ணனாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மூவருமே தந்தைக்கு சமமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் எவியான் ஆத்மன புத்திர சிஷ்யச் சாபி குணோதிதா புத்திரவத்தே திரய்ச்சித்தியா தர்மத்திரைவாத்திர காரணம் நம்முடைய வயிற்றில் பிறந்த மகனையோ தம்பியையோ சிஷ்யனையோ மூன்று பேரையும் மகனாகத்தான் கொள்ள வேண்டும் இந்த ராஜதர்மம் உனக்கு தெரியும் வாலி அப்ப உன் தம்பியான சுதிரிவனை நீ மகனாக கொண்டிருக்கண்டும் அவன் உன் காலில் விழுந்து சரணாகதி செய்தான் நீயே தஞ்சமென்று பற்றினான் அதை பார்த்தாவது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க வேண்டும் ததேத காரணம் பசிய யதர்த்தந்தம் அயாகதா பிராதுர் வர்த்தசி பார்யாயாம் தியத்வா தர்மம் சனாதனம் சனாதன படி நம்முடைய தம்பியின் மனைவி யாரோ அவளை மகளாகவே பாவிக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து நீ அதர்மத்தின்படி நடந்தாய் உன் தம்பி மனைவியாய ருமையை மனைவியாக ஆக்கி கொண்டாய் ருமாயாம் வர்த்தசே காமாத் ஸ்னுஷாயாம் பாப கர்ம கருத்து தத்யீத தே தர்மாது காமவிருத்த நீ மிருக இனத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் சட்டதிட்டங்கள் உண்டு இவ்விடத்தில் ஒன்று உற்று நோக்க வேண்டும் பிறப்பால் குரங்காகவே இருந்தாலும் அண்ணனுடைய மனைவியோ தம்பியினுடைய மனைவியையோ தன் மனைவியாக நினைக்கக்கூடாது அது மனிதர்களுக்கும் உண்டு வானரங்களுக்கும் உண்டு ஆனால் ஒரு வேறுபாடு அண்ணனோ தம்பியோ மறித்து விட்டார் அதற்கு பிற்பாடு அந்த மனைவி தன் மனைவியாக அடக்கல் கொடுக்க இது வானரங்களை பொறுத்தவரை இதுவும் நரர்களான மனிதர்களுக்குரிய தர்மம் கிடையாது உயிரோடு உயிரோடுதான் இருக்கிறான் ஆனால் அவன் மனைவியை நீ கவர்ந்து விட்டாய் இது இரண்டாவது குற்றம் காலில் விழுந்தவனை விரட்டினாய் முதல் குற்றம் பிராணான் பரித்தெஜ்ஜ ஹரிஹி ரக்ஷித்தவ்யாக நமக்கு ஒருத்தன் பகைவன் இருந்தாலும் அவனுக்கோர் ஆப நம் பிராணங்களை சுக்கிரீவன் உனக்கு பகைவன் அல்லன் கூட பிறந்த தம்பி அதையும் மறந்துவிடு உன் காலில் விழுந்த சரணாகதன் அப்படி இருக்கும்போது எப்படி அவனை விரட்டலாம் ஆகவே நீ ராஜதர்மத்திலிருந்து பிறழ்ந்தாய் மனித தர்மம் ஏன் வானர தர்மத்திலிருந்தும் மாறிவிட்டாய் தம்பி மனைவியே நீ கவர்ந்தாய் ஆகவே இரண்டு குற்றங்களுக்கு காலானாய் நச்சதே மருஷையே பாபம் கத்ரியோகம் குரோத்கதா ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம்பாப் அனுஜச நம்முடைய மகளிடத்தோ அல்லது உடலிறந்தாளிடத்தோ அல்லது தம்பி அண்ணன் மனைவி இடத்தோ இவர்களிடத்தில் ஆர் குற்றம் புரிந்தாலும்

தாரராஜ நிமித்தஞ்ச நிஸ்ரேயசகரக சமே நான் சுக்கிரீவனோடே தோழம கொண்டேன் என் மனைவியை தேடி கண்டுபிடிப்பதற்காக நீ என்ன கேட்டாய் சீதையை திரும்ப மீட்க ராமா என்னிடத்தில் சொன்னால் போதும் எதற்கந்த சிறுவன் சுக்ரீவனிடத்தில் சொன்னாய் என்னை கண்டாலே ராவணனுக்கு பயமாய்த்தே என்று நீ கூறலாம் ஆனால் அதர்ம வழியில் செல்லம் ஒரு பலவானை நான் தோழனாக சேர்த்து கொண்டு என் மனைவியாக தேடிக் கொள்வதாக இல்லை என் மனைவியை தேட வேண்டுமானாலும் அதர்ம வழி தான் சேர்த்து கொள்வேன் நீ பலவானாக இருக்கலாம் ஆனால் தர்மம் தெரியாதவன் பலம் குறைந்தவனாக சுக்ரீவன் இருக்கலாம் ஆனால் தர்மத்தின் வழி நிற்கிறான் ஆகவே அவனைத்தான் சேர்த்துக் கொள்வேன் யோசித்துப்பார் பார் எனக்கு நண்பன் சுக்கிரீவன் எதனால் அவனை நண்பனாக கொண்டேன் என் மனைவியை பிரித்தபடியால் ராவணன் எனக்கு விட்டான் ராவணனுக்கோ நீ நண்பன் வாலி அப்ப நீயும் எனக்கு தான் ஆனால் வாலி உனக்கு பகைவனாக சுக்கீவன் இருக்கிறபடியால் பகைவனுக்கு பகைவன் என் நண்பனாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் உன்னை நண்பனாக்கி கொள்ள முடியாது அப்படித்தான் நீதி சாஸ்திரம் கூறுகிறது ராஜபித் திருதண்டாச்ச கிருத்வா பாபானி மாணவாக நிர்மலா ஸ்வர்கமாயாந்தி சந்த சுகிருத்தினோ யதா மற்றும் ஒரு நியாயத்தை நீ கேள் ஒருத்தன் தண்டனை கொடுக்க வேண்டியவன் மற்றொருத்தன் தண்டனை பெற வேண்டியவன் தண்டனை கொடுக்க வேண்டியவன் தண்டனை கொடுக்காவிட்டால் அவனுக்கு பாபம் வரும் தண்டனை பெற வேண்டியவன் தண்டனை பெறாவிட்டால் அவன் செய்த பாபம் தீராது இப்ப நான் மட்டும் உனக்கு தண்டனை கொடுக்காமல் இருந்தால் வாலி உன் பாவம் தொலையாது எனக்கு பாபம் வந்து சேரும் அதற்காகத்தான் தண்டனை கொடுத்தேன் சாசனாத்வாபி மோக்ஷாத்வா ஸ்தேன பாபாத் பிரமுச்சதே ராஜாத்வசாசான் ததவா புனோதி கில்விஷன் ஒரு திருடனுக்கு திருட்டு பழி தொலைய வேண்டுமானால் தண்டனை கொடுத்தாக வேண்டும் உனக்கு இருக்கிற குற்றத்துக்குத்தான் தண்டனை கொடுத்தேன் வித்யந்தி விமுகாஞ்சாபி நசதோஷோத்திர நச்சதோஷோத்தர வித்தியதே ஆகவே நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறிவிட்டேன் என்னிடத்தில் குற்றமே மேலும் தன் ஹிம்சியன்ன சாக்ரோஷேன் நாக்ஷிப்பேன் நாப்பியம் வதேது ஷரூபேன சரந்தேதே மகிதலை தேவர்களெல்லாம் மனித உருவத்தில் பலரும் இந்த பூமியில் நடப்பார்கள் வாலி தேவரகசியத்தை நீ அறியாய் எதற்கோ எந்தெந்த அவதாரங்களோ நடக்கும் நீ உண்மையை நல்லவனாக நடக்க வேண்டும் தொந்து தர்மம் அவிஜ்யாய கேவலம் ரோஷமாஸ்திதா விதூஷயசிமாம் தர்மே பித்ரு பைத்தாமகே ஸ்திதம் என்னுடைய மனு தர்மத்தை நான் மீறிதினதில்லை யக்ஷாக்குல மரியாதையை விட்டதில்லை தசரதனுடைய பெருமையை கெடுத்ததில்லை என்னிடத்தில் தர்மத்தை பற்றி நீ கேட்க வேண்டாம் நான் செய்தது சரியே ஏவமுக்துராமேண வாலி பிரவியதோ பிரிஷம் நதோஷம் தோஷம் ராகவே தத்யௌ தர்மேதிகத நிசயா இது இத்தனைய கேள்வியுற்ற வாலி நாம் தான் குற்றவாளி ராமன் நேர்மையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான் நாம் அதர்மத்தின் வழி சென்று விட்டோம் என்று தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான் ஒப்புக்கொண்டான் ராமனை நோக்கி கைகூப்புகிறான் ராமா என்னை மேலுரகத்துக்கு அனுப்பிவிடு வாலி வேண்டுகிறான் தத்ராபி கலுமாம் தோஷம் கர்த்தும் நார்கசிராகவ துவி திருஷ்டார்த்த பிரஜானாஞ்ச பிரஜானான்சிதேரதா அனைத்து குடிமக்களிடத்தும் அன்பு காட்டும் ராமா எனக்கு எது தர்மம்னு உனக்கு தெரியும் உன் கைகளால் அடிபட்டு விழுந்திருக்கிறேன் நர்கதி கிடைக்க வேண்டுகிறேன் மற்ற உன்ன பத்தி என கவலை இல்லை என் மனைவிங்கிறபடியாலே தாரையனிடத்தில் கோபம் வைக்காதே என் மகன் என்கிறபடியாலே அங்கதனை கைவிட்டு விடாதே அவனை நீ உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் உன்னுடைய உற்ற தொண்டனாக ஏற்றுக்கொள் என்று வாலி வேண்டினான் பிரார்த்தித்துக்கொண்டே அப்புற லோகத்துக்கு ஆகினான் என்பதோடே சர்க்கம் முடிவுறுகிறது மேலே ராமன் சொன்னதையும் கம்பர் வாலி வதை படலத்தை எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார்ங்கிறதையும் அடுத்த நாள் கேட்போம்